இந்த 2022 வருஷம் எந்தெந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு புக் மை ஷோ அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை வெளியிட்ருக்காங்க. அந்த டாப் 10 லிஸ்ட்டை என்னென்ன படங்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம், இந்த படம் தான் 10வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல பூல் புலையா 2 அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம், இது வந்து 9வது படம். அப்புறம் வந்து 8வது இடத்துல திருஷ்யம் 2 நம்ம அஜய் தேவ்கன் நடித்த ஒரு படம், ஸோ அந்த படம் 8வது இடத்துல இருக்குது. 7வது இடத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த விக்ரம் படம் இருக்குது. 6வது இடத்துல அந்த பிரம்மாஸ்திரா பார்ட் 1 சிவா அப்படிங்கிற ஹிந்தி படம் இருக்குது. 5வது இடத்துல பொன்னியின் செல்வன் முதல் பாகம் இருக்குது. 4வது இடத்துல தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படம். 3வது இடத்துல யாருமே எதிர்பார்க்காத அந்த காந்தார படம் இருக்குது. 2வது இடத்துல ராஜமொழியோட RRR படமும், முதல் இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராக்கி பாயோட பிரசாந்தினி டைரக்ஷன் பண்ண KGF சாப்டர் 2 படம் தான் முதல் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் புக் மை ஷோ வந்து அந்த டாப் 10 பிளாக் பஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்க வெளியிட்ட லிஸ்ட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில், அது சமயம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைய பேர் பார்த்த ஒரு டாப் 5 படங்களை வந்து லிஸ்ட் பண்ணி அவங்களே போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல கமலோட விக்ரம் படமும், 4வது இடத்துல பிரம்மாஸ்திரா பார்ட் 1, 3வது இடத்துல பொன்னியின் செல்வன் முதல் பாகமும், 2வது இடத்துல RRR படமும், முதல் இடத்துல KGF 2 இருக்குது. அடுத்ததாக இன்னொரு லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் யாருமே எதிர்பார்க்காம சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு 5 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தான். அது எந்த படங்கள் அப்படின்னா, 5வது இடத்துல 777 சார்லி அப்படிங்கிற படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த நாய்க்குட்டி வச்சு மிரட்டியிருந்தாங்க. 4வது இடத்துல துல்கரும் நம்ம மிருணாலும் நடித்த சீதாராமம் அப்படிங்கிற படம். 3வது இடத்துல கார்த்திகேயா 2. 2வது இடத்துல தி காஷ்மீர் ஃபைல்ஸ். 1வது இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த காந்தாரா. ஸோ இதுதான் வந்து இந்த 5 படங்கள் இந்த வருடத்தில் யாருமே எதிர்பார்க்காம சர்ப்ரைஸாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டு. அடுத்ததாக இன்னொரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, அதாவது இந்த வருடத்தில் அட்வான்ஸு புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண டாப் 5 படங்களோட லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன படங்கள்னா, 5வது இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படிங்கிற ஆங்கில படம். 4வது இடத்துல மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் முதல் பாகம். 3வது இடத்துல நம்ம தளபதி விஜயோட பீஸ்ட்டு. 2வது இடத்துல ராஜமொழியோட RRR படம். அப்புறம் முதல் இடத்துல பிரசாந்த் நீலும் நம்ம ராகிபாயும் இணைந்த, யஷும் இணைந்த அந்த KGF 2. ஸோ இந்த படங்கள் தான் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண டாப் 5 படங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.